Hello viewers, I am Michael. In 11th business max differential calculus exercise 5.8 la first la second sum namma inda video la paaka porom. Question paarenga, find dy by dt of the following function. Second one la x is equal to log t, y is equal to sin t nu kuduthirukanga. Nammalku kuduthirukiradhu pathinga dy by dx kudukanum, ana inga x um t um kuduthirukanga, inga y um t um kuduthirukanga nu bodhu namma vandu direct ah idha vandu poda mudiyadhu. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா differentiation of t in terms of x, x ஓட t ஐ வச்சு differentiate பண்ண போறோம். ஸோ இங்க x இருக்கிறதுனால dx by இங்க t இருக்கிறதுனால dt, இதுதான் பண்ண முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா y இருக்கிறதுனால dy, இந்த சைடு t இருக்கிறதுனால dt. ஸோ differentiation in terms of t நம்ம வந்து பண்ண போறோம் ரெண்டுத்துலையுமே. அதை பண்ணி நம்ம dy by dx கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். இப்போ log tனா log x இருந்தால் 1/x இல்லையா, இங்க t இருக்கிறதுனால இது 1/tன்னு எழுதிக்கலாம். சைன் டிக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தது காஸ் டியா, அப்போ காஸ் எக்ஸ்க்கு காஸ் எக்ஸ் எக்ஸ் இருந்தால் காஸ் எக்ஸ்னு வரும், இங்கே டி இருக்கிறதுனால காஸ் டின்னு எழுதிக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸ் தேவை. டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி வரும்னா டிஒய் பை டிடி இருக்கா, திஸ் டிவைட் பை திஸ் பண்ணுங்களேன், டிஎக்ஸ் பை டிடி. இப்போ பார்த்தீங்கன்னா டிடி டிடி கேன்சல் ஆகிடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இது அப்படியே வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் எழுதியிருக்கீங்களோ அதுதான் எழுதணும். ஸோ காஸ் டி பை இங்கே நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து இன்ட்டு 1/t 1/tன்னு வரும். இப்போ டி வந்து இங்கே ரெசிப்ரோக்கலாக போயிடும், அப்போ டி மேலே போயிடும். ஸோ டி காஸ் டீன்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த டிஃப்ரென்ஷியேஷன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.